सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள், நிறங்கள், தெய்வீக வழிபாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்குறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்பில் நாளுக்குண்டான விசேஷ பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 18/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம், புரட்டாசி மாதம், முதலாம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். காலை 6:09 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:21 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி சதுர்த்தி மாலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா பஞ்சமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 6:09 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். ஆக இன்றைக்கி பரணி நட்சத்திரம் பஞ்சமியும் சேர்ந்துருக்கங்காட்டி மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைய தினம். இந்த தினம் மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹன்னு ஆராதனை பண்ணுறவாள். ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. அன்னபூர்ணேஸ்வரியை தியானம் பண்ணுறவாளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. நினச்ச காரியங்கள்லாம் சித்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. தேதியும் 18. ஆக 18:09 இருக்குங்காட்டி ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய லாபகரமான செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் சில குழப்பங்கள் இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கும் வரவுகள் கூடி வரும். சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ இருந்துருக்கும். கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை சம்பந்தமான மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். வியாபார அனுகூல்யம் என்று இன்றைக்கி லாபங்கள் உண்டு. பண வரவுகள் தேடி வரும். வரா கடன்கள் வந்து தீரும்னு சொல்லுவாள். கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைக்கி ஏதேனும் ஒரு காரியத்தை மனசில் போட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதையே சிந்திப்பேன். ஒரு நல்ல கனவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆகா இனிமேல் நிச்சயமாக நமக்கு நன்னாக இருக்க போது இந்தோட சைன் தான் நமக்கு வந்து நல்ல கனவாக தோன்றுறது. இன்றைக்கி தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல சுப சகுனங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. கணவனோ மனைவியோ இருக்கும்பொழுது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால் சொல்கிறா, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கங்காட்டி அப்படி இருக்குது. மற்றபடி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக நினச்சிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயம் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு விசேஷமான பலன்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எக்ஸாமில் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மற்றவா நம்மளை பற்றி பேசுகிறத இன்னொருத்தர் வந்து நமக்கு சொன்னானா அப்படியே அப்பட்டமாக நம்பிடப்படாது. இதில் என்ன இருக்குது, ஏன் அப்படி பேசுனேன் அப்படிங்கிறத யோசிச்சல்னா போ. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சுகமான நாள். நிறைய விஷயங்களில் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்தது. சொந்த பந்தங்களை தேடி வருவாள். அவளுக்கு தேவையான நல்ல விஷயங்களில் எடுத்து செய்வேள். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச படிப்பு, வேலை, திருமணம் போன்ற காரியங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சில நேரங்களில் குடும்ப பிரச்சனையை அப்பப்போ பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை பேசி தீர்க்கிறது, அவளை பற்றி இப்படி இருக்குது, இவளை பற்றி இப்படி இருக்குங்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு
நிச்சயமாக வேலை வாய்ப்பு அமோகமாக கிடைக்கும். சில காரியங்கள் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வெற்றி ஆகிடும், நமக்கு நல்ல பேர் கிடச்சிரும். இல்லை நமக்கு கொடுத்த வேலையை நாலு பேர்கிட்ட கொடுத்து அதன் மூலமான நல்ல பேரை வாங்குறதுக்குள்ளான அற்புதமான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி கிடையாது, அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள், ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள். வீட்டு அருகாமையில் இட சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை, நிறைய திருஷ்டி இருக்குது. அதனால் ஒரு மடங்கு முன்னேறினா ஒரு மடங்கு உடல் ரீதியான உபாதைகள் அடிக்கடி வந்துட்டுருக்கு. இன்றைய வேலையை செய்ய முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலங்கிற விஷயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கங்காட்டி அந்த மாதிரி சில உபாதைகள் இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்துறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். தாயார் தந்தையாருடைய பிரார்த்தனையும் உங்கள் கூடவே இருந்துருக்கும். சில நேரம் யாராவது இதையா பேசும் பொழுது அப்பப்போ கோபங்கள் வரும், இந்த கோபத்தை அடைக்கக்கொள்வீங்க. படிப்பில் கவனம் செலுத்தணும், குழந்தைகள் ஞாபக மறதி அப்பப்போ இருந்துருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா, ஒன்று ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருப்பா. ஆனால் இப்போ ஆறுந்த சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் மறதிகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபடுறதுனால அந்த உபாதைகள்லாம் தீர்ந்துடும். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான செய்திகள் சாயந்தரம் நாலிலிருந்து அஞ்சு வரைக்கும் காத்துட்டுருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் ரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே, வெற்றி அடைக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இது முடியாதுன்ற காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு, அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நிச்சய காரிய சாதகங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும். மேலே படிக்கணுங்கிற ஆசை நிறையா இருந்துருக்கும். பெண்களுக்கு ஏதேனும் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும், அதற்குன்னு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதற்கு தகுந்தாப்பில் அது செயல்படுவேன். பூர்வீக சொத்து ரீதியான பணவரவுகள்லாம் வரத்துக்குள்ளானதாக இருக்கும். ஒரு இடத்த வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் ஓடிண்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் 10 to 11 மணி வரைக்கும் யாரேனும் சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரமாக இருந்துருக்கும். சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுப்பில் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பழைய பொருட்கள் வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணி எடுத்துனா அது எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கலைத்துறை சினிமா துறையில் இருந்துருக்கிறவங்க, டைரக்ஷனில் இருந்துருக்கவங்க, ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களும் நல்ல செய்திகளும் உண்டு இன்றைய தினம். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மனம் தன்னைத்தானே கஷ்டப்பட்டு கொண்டுருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை சிந்திக்கும் போது பயம் வந்துடும். ஐயோ என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். இருப்பினும் யாராவது பேசும்போது, யாட்டியாக பழகும்போது, நண்பர்கள்ட்ட சிரித்து பேசும்போது அதை பற்றி மறந்துடுது. அதனால் இன்றைக்கி நிறையா காரியங்கள் வெளியில் போயிட்டு வர்றது, இந்த காரியங்களில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பரிகார வழிபாட்டுக்கெல்லாம் சிறப்புன்ற தினம். மத்தியானம் 12 to 1 சில நல்ல நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இல்லை நல்ல நபர்கள்ட்ட தொலைபேசியில் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்கள், இன்றைக்கி அசதி நிறையா இருந்துருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இப்படி இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே இனி படுத்திருந்தால் சரிப்படாது, நம்ம போய் நம்ம காரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறா, யார் பேசுனா கோபம் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் டிப்ரெஷன் நம்ம மனசில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கவலைகள் யதார்த்தமாக இருக்குது. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஒரு நாள் கழித்து நல்ல காரியத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் உழைச்சாச்சு, ஒரு நாள் கழித்து சில முக்கியமான காரியங்களை பண்ணலாம், தவறே கிடையாது. விசா நட்சத்திரத்தில் இருக்கவா முயற்சி பண்ணால் வெற்றி அடைவு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய வேலைவாய்ப்பு தேடும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் இந்த வேலையை விட அந்த வேலை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்றது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் நண்பர்
நம்ம சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த தொழில் ஆரம்பிக்கவும் இல்லை, இங்கேருந்து வேலையும் விட்டுட்டு. இப்போ சொல்கிற சரி, என்னோட வாழ்க்கை பாருங்கள் எப்படி மாறிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிராயஸ்தித்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த இடத்துல சந்திரன் தான் இவருக்கு கோளாறு. என்னென்னா முடிவு எடுக்கிறதுல தப்பு பண்ணிட்டார், டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு பண்ணிட்டார், யார்ட்டையும் கேட்கல சட்டுன்னு மாறிட்டா. கரெக்டாக இவர் மாறும்பொழுது அவருக்கு சந்திராஷ்டம தினமாக வேறு இருக்கு. இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான ஒரு பெரிய நிகழ்ச்சியை சாதாரணமாக நாலு பேர்த்த வச்சு அதை அழகாக முடிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அற்புதமாக முடியும். நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், கல்யாண காரியம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி காதில் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தையோடைய படிப்பு, பேர், புகழ், அந்தஸ்தை பற்றி சிந்தனை பண்ணுவேன், கனவுகள் காண்பேன், அதை பற்றி மன திருப்தி படக்கூடிய நல்ல நாளாக இன்று தினம் உண்டு. எத்தனை பேர் எதிர்த்தாலும் எதிர்த்தவா முன்னாடி நின்று பேசக்கூடிய தைரியம் இன்றைக்கி நிறையா கிடைக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளியில் இருக்கிற வாட்டெல்லாம் சமாளிச்சுடுவது, ஃபேமிலின்னு வரும்போது தான் கொஞ்சம் கவலைகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டுருக்கு. சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் இன்றைக்கி சில பேர் நண்பர்கள்ட்ட பார்த்து நல்லா அழகாக பேசி நம்ம மனசில் இருக்க குறைபாடுகள்லாம் தீர்க்க அவா தேட்டுட்டு அதை பற்றி ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொன்னாலும் அதையவே பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணு பார்ப்போம் பார்ப்போம், நிதானமாக இருப்போம் நிதானமாக இருப்போம் நிதானமாக இருப்போம்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்க, கொஞ்சம் காலம் வந்ததுன்னா சரியாகுங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கே நம்ம சஜஷன் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் பண்ணுவேல் நிச்சயமாக உங்கள் மனம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்து போய் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்குறவா, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்கு, நகைச்சுவை பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு காரியத்தை பற்றி பேசின்னு இருக்கேள் சிந்தின்னு இருக்கேள்னா அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறதுக்குடானதாக இருக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு தாய் தந்தையார் மூலமான நல்ல செய்திகளும், அடுத்தது பூர்வீக சொத்து எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு நல்ல காரியங்களும் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களே, மகர ராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்பாடுகள்லாம் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காதில் கேட்கும். யாராவது நம்மளை பற்றி குறைபாடு சொன்னால் அதை நம்பவே மாட்டேன், ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியுமே, எனக்கு நான் யாருங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டபர்னாக மைண்டில் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எந்த காரியத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்தது. பணம் சேமித்து வைக்கிறது எனக்காக கிடையாது, என்னுடைய குழந்தைகளுக்காக. நகை சேமித்து வைக்கிறது எனக்காக கிடையாது, குழந்தைகளுக்காக. நம்ம பொருட்கள் சேர்க்கறதுக்குண்டான நல்ல நாளாக இந்த தினத்தில் இருக்குது. ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்குன்னு நடந்த ரொம்ப நாள் சேமித்து வைத்த பொருட்களை வைத்து கணவருக்கு, குழந்தைக்கு, கணவராக இருந்த மனைவிக்கு, குழந்தைகளுக்கு போன்ற சில பொருட்களை வாங்கி பரிசாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருந்துருக்கு. உங்களுடைய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து அன்னோன்யம் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நற்பன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க கான்ட்ராக்டெலாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, ஏதாவது கடையை லீஸுக்கு விட்டுருக்க, வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிரந்தர வருமானம் வரத்துக்குண்டான சில முயற்சிகள்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கிற அது உங்களுக்கு கனவுகளில் மட்டும் இல்லாத செயல்பாடுகளில் இப்போ தான் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் அது வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும்.
நமக்கு மட்டுமில்லாத நம்மளோட சொந்த பந்தங்களுக்கும் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஒன்று காத்துன்னு இருக்கு. நிச்சயம் உங்களுக்கு அது லாபகரமாகவும் மன திருப்தி தரதாகவும் இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும், மன திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தேருளும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யார் என்ன சொன்னால் உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுறதோ அதுதான் நல்லது. இறைவன் எப்போவுமே உங்கள் கூட இருந்துட்டு இருக்கங்காட்டி எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக நிகழ்த்தி கொடுப்பார். வெற்றியை தரக்கூடியதவராக இருப்பார். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எப்போவுமே 30 நாளும் ஒரே மாதிரி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்குங்கிற மாறி மாறி சிந்தனைகள் உங்கள் மனசில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக பிரயாணங்கள் பண்ணுறதுக்குண்டான, இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது போன்ற ஆலயங்களுக்கு சென்று வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, திருமண கான்ட்ராக்டர்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக, வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் உங்களை விட்டு போயிடும், நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீர்கள் அந்த காரியத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, சத்ருக்களை வெல்லும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்த்துட்டோம். மேஷத்திலிருந்து மீன வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைகள் பரீட்சையில் வெற்றி பெறுறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள் மட்டும் இல்லாத பெரியவங்களும் இன்னைக்கு நிறைய பரீட்சை எழுதிட்டு இருப்போம். அந்த பரீட்சையில் ஞாபக சக்தி கூடுறதுக்கு முதல்ல பரீட்சைன்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம படிக்காத அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் கிடையாது, கூட நன்னா படித்து ஞாபக சக்தியே கொண்டு வர்றதுக்குண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இது சரஸ்வதி அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறது சரஸ்வதியோட பூர்ணமான கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பரீட்சையில் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான மந்திரம் சரஸ்வதி மகாபத்ரா மகாமாயா வரப்பிரதா. சரஸ்வதி மகாபத்ரா மகாமாயா வரப்பிரதா. சரஸ்வதி மகாபத்ரா மகாமாயா வரப்பிரதா. சரஸ்வதி மகாபத்ரா மகாமாயா வரப்பிரதா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். சப்போஸ் குழந்தைகள் படிக்க முடியல, அம்மா அப்பா என்ன பண்ணணும்? அந்த குழந்தை தூங்கும்போது சாதாரணமாக அவள் பக்கத்துலேருந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது குழந்தை தூங்கும்போது. அப்படி ஜபிச்சுக்கணும்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த மந்திரம் போய் ரொம்ப அழகாக உட்கார்ந்துக்கும், ஞாபக சக்தி கூடி வரும், சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் கடாட்சமும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். குறைஞ்சது 16 தடவை, கொஞ்சம் நன்னா சொன்னால் 108 தடவை சரஸ்வதி அம்பாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லலாம், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பரீட்சையில் வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமான மந்திரங்களும் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.